ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி நல்ல சூப்பர் சாஃப்டான கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் கூட ஆயிலோ இல்லை நெய்யோ எதுவுமே தேவையில்லை. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 முட்டை எடுத்துக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷான எக்காக இருக்கணும். முட்டையை உடச்சி இந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஒரு 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் 1/3 கப், அதாவது 1/4 கப்பு கொஞ்சம் அதிகமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரை ஒரே அடியாக ஆட் பண்ணாமல் 3-4 டைம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்டர் இருந்தால் சீக்கிரம் பீட் பண்ணிடலாம். இதில் நீங்கள் விஸ்க் வச்சு பீட் பண்ணும்போது 20 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கரை கரைய கரைய நல்லா நுர வந்து மேலே ஏறி வரும். மறுபடியும் லாஸ்ட்டாக இருக்கிற சுகர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபார்மில் இருந்தது. இப்போ இது கூட சளிச்சு வச்ச கோதுமை மாவு 1/2 கப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவராக மிக்ஸ் பண்ணால் எக்கில் இருக்க ஃப்ளஃபினஸ் போயிடும், அதனால் ரொம்ப ஜென்டிலாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண தெரியும் அப்படின்னா எல்லா மாவையும் ஒரே டைமில் கொட்டிட்டு ஜென்டிலாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட அந்த முட்டையோட வாசம் வராமல் இருக்கிறதுக்காக 4-5 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பேக்கிங் சோடா 2 பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும். பேக்கிங் பவுடர் 1/8 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இதை ஒரு கேக் ட்ரேக்கு மாற்றிடலாம். கேக் ட்ரே இல்லைன்னா நார்மலாக வெசலில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக மாவை வந்து தூவி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துக்கும் ஈவனாக வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கேக் பேட்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பேட்டரில் இருக்க ஏர் பபிள்ஸ் வெளியே வர்றதுக்காக 2 டைம் இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக குக்கரில் ஒரு ஸ்டாண்டு வச்சு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேக் ட்ரேவை உள்ளே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 20-25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 25 நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம், ஃபுல்லாகவே குக் ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு மேலே 2 டைம் டேப் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். நல்லா சூப்பர் சாஃப்டான கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கடையில் வாங்காமல் ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே அளவோடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.